வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பூவரசு இலை, அது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அற்புதமான பல அற்புத சக்திகளையும் அற்புத விஷயங்களையும் செய்யக்கூடிய இலை தான் பூவரச இலைன்னு சொல்லக்கூடியது. அதை பற்றின வரலாறு, பரிகாரம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். டைம் இருக்கிறவங்க நல்லா பார்க்கணும், ஏன்னா அது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்குது. பெண்கள் நிறைய பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கமான ஒரு விஷயம்தான். அதாவது புனித ஸ்தலம், நல்ல கோயிலுங்களுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, சாமியை கும்பிட்டு நம்ம வேலை முடிஞ்சோன்னு வராமல் அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். குப்பை குப்பைலாம் இருந்தால் எடுத்து போடுங்க. ஒரு குப்பையெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து ஒரு ஓரம் போடுங்க. யாரோ போட்டதுன்னு நினைக்காதீங்க. சிரட்டை, அந்த கொட்டாங்குச்சிலாம் இருக்கும், எடுத்து ஓரம் போடுங்க. அதே மாதிரி மருத்துவமனைக்கெலாம் போனீங்கன்னா கூட குப்பை போடாதீங்க. அங்கெல்லாம் இதை எதாவது சாப்பிட்டு அப்படியே போடாதீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம், புண்ணியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வரும். பூவரசு இலை, இதை கிராமப்புறங்களில் ரொம்ப பிரபலியமான ஒரு விஷயம். பூ ரொம்ப அருமையாக இருக்கும், நீட்டாக குழல் மாதிரி இருக்கும் அது பூ. அதாவது எப்படின்னா, கிராமத்துலலாம் அலௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மைக் செட்டு கட்டும்போது பாருங்கள், அந்த ஒளி பெருக்கியை வைப்பாங்க பாருங்கள், இப்படி நேராக போயிருக்கும். அந்த அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த பூ அப்படி இருக்கும், அது பூவரசன் சொல்லுவாங்க. அதாவது மரங்களில் அரசன் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, அரச மரத்தை மரங்களின் அரசன் சொல்லுவாங்க. பூக்களுக்கு எதுன்னா, அந்த பூவரசன் செடி, பூவரசன் செடி தான் வந்து பூக்களுக்கெல்லாம் அரசன் செடின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு குறிப்புகள் கொடுக்குறாங்க. சரி, இந்த பூவரசு இலையே என்ன, அதுக்கு என்ன பிரமாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயங்களுக்கு நம்ம உள்ளே போகலாம். பொதுவாக வந்து பூவரசு இலையில் கொழுக்கட்டை செய்கிறது தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் செஞ்சுருப்பீங்க. அப்படி செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், கமெண்டில் சொல்லலாம். பூவரசு இலை கொழுக்கட்டைனே சொல்லுவாங்க அது. சரி, இந்த கொழுக்கட்டையே எத்தனையோ இருக்குது, அதில் செய்ய வேண்டியதானே. வாழை இலையில் செய்யலாம், அரசன் இலையில் செஞ்சுக்கலாம், இல்லை ஏதோ இலைகள் நிறைய இருக்குது இல்லையா, அதில் செய்யும். ஏன் பூவரசு இலையில் அந்த கொழுக்கட்டை செய்யணும்? அதுதான் அதுதான் கிராமத்தில் கிடச்சிதா, இல்லை அதுதான் கிடச்சிதா? எல்லா மரமும் தானே இருக்குது, வாழை இலை சகஜம்தானே, அதில் செஞ்சாலும் நல்லது தான் உடம்புக்கு. ஆனால் பூவரசு இலையில் கொழுக்கட்டை செய்யப்பட்டதுக்கான காரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டில் குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை 6 மாத காலம் தாய்ப்பால் தான் குடிக்கணும். ஆக்சுவலாக தாய்ப்பால் 2 வருஷம், அதை பற்றின ஒரு வீடியோ, ஒரு 4 வீடியோ போட்டிருக்கிறேன் தாய்ப்பால் குடிக்கிறது. தாய்ப்பால் எவ்வளோ வருஷம், எந்த பெண் குழந்தைக்கு என்ன, ஆண் குழந்தைக்கு என்னெல்லாம் வீடியோ போட்டாச்சு. இப்போ சின்னதாக சொல்கிறேன், குறைந்தபட்சம் 6 மாதங்கள் தாய்ப்பால் குடிக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அன்ன ஊட்டுதல்னு ஒரு நிகழ்ச்சியை செய்வாங்க, அதாவது குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டாங்கன்னா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், பழங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அடுத்தது 6-7 மாதங்களில் குழந்தைக்கு பல்லு முளைக்கும். இந்த பல்லு முளைத்ததும் குடும்பங்களில் ஒரு விஷயம் செய்வது உண்டு, என்னென்னா, கொழுக்கட்டை செஞ்சு குழந்தை தலையில் கொட்டுவாங்க. கொழுக்கட்டை அப்படின்னு செஞ்சு அதை குழந்தை தலையில் கொட்டுவாங்க. பல்லு முளைக்குது இல்லையா, கொட்டுவாங்க. கொட்டிட்டு கொழுக்கட்டையை கொடுக்கறது உண்டு. ஆனால் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தவறான ஒரு வழியை செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரிஜினலாக செய்யறத சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பல்லு முளைச்ச உடனே குழந்தைங்களுக்கு பல்லு முளைச்சதும் கொழுக்கட்டை செய்வாங்க. கொழுக்கட்டையை செய்யும்போது பூவரசு இலையில் வச்சு பூவரச கொழுக்கட்டை தான் செய்யணும். அதை செய்து தான் அதை எடுத்து வச்சு சூரியனுக்கு முதல்ல காட்டிட்டு அதுக்கு பின்னாடி குழந்தை தலையில் ஒரு 50-100 கொழுக்கட்டை இருக்கும், அது அப்படியே கொட்டுவாங்க. குழந்தை தலையை கொட்டினா குழந்தை உடம்பெல்லாம் பட்டுக்கெல்லாம் கிடக்கும், இப்படி அதை செதறி கிடக்கும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, அந்த ஒரு கொழுக்கட்டையை எடுத்து அது கடிக்கும், அந்த இலையெல்லாம் பிச்சுடணும். அதை எடுத்து கடித்து முதல் முதலாக ஒரு இனிப்பு பலகாரம், இப்போல்லாம் வந்து குழந்தை பிறந்ததுமே டானிக்கெல்லாம் கொடுத்துட்றோம், அது வேறு பலகாரத்தில் இனிப்பு பலகாரம் முதல் முதலாக பல்லு முளைச்சதும் கொடுக்கறது. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, பால் கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு அதுதான் பால் பல்லுன்னு சொல்லி பால் கொழுக்கட்டைன்னு இவங்களாம் மாற்றிக்கிட்டாங்க. பால் கொழுக்கட்டைக்கும் குழந்தை பல்லு முளைக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. பூவரசு இலையில் செய்த கொழுக்கட்டையை தான் தலையிலேருந்து கொட்டணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பூக்களுக்கு அரசன் அந்த மரங்கள்லாம் இருக்கட்ட விட, அந்த பூவரசு இலையில் இருக்கக்கூடிய மகாசக்தி அந்த கொழுக்கட்டையில் ஏறியிருக்கும். மூலிகை இல்லையா, அதன் செடி என்னாலும் அப்படி தானே. வாழை இலையில் கூட ஒரு 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 விஞ்ஞான விஷயம் உண்டு, வரலாறு விஷயம் வேண்டாம். வாழை இலையில் சாதம் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, மரியாதை கூறியதுன்றதை விட மூலிகை சத்து அதிகம்னா, சுட சுட சாதம் போட்டு தான் வாழையில் சாப்பிட்டா தான் வாழையில் இருக்க சத்து உள்ளே வரும். சாப்பிட்டு முடித்தோன்னா அந்த வாழையில் வந்து அந்த இடம் தீஞ்சு போயிருக்கணும், அதாவது அந்த வெம்பி போயிருக்கணும், அப்போ தான் வாழல சக்தி நமக்கு வந்ததுன்னு அர்த்தம். வெறும்னா சாப்பிட்டோம்னா வாழல சக்தி வராது, மரியாதை நிமித்தம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பூவரசு இலையில் இருக்கக்கூடிய சத்து கொழக்கட்டையில் ஏறி இந்த முதல் குழந்தை, அதாவது அந்த குழந்தை முதல் முதல் பலகாரம் சாப்பிட்றது இல்லையா, அந்த பலகாரத்தில் அந்த சத்து போய் உடம்புல உள்ளே சேரும்.
எப்படி வச்சாங்க பாருங்க அந்த காலத்தில். அப்படி சேரும்போது உடம்புல நல்ல ஆரோக்கியங்களும் நல்ல எண்ணங்களும் காரிய சித்தி அம்சமும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம்தான் குழந்தை கடித்து சாப்பிடும் பழக்கமும், குழந்தை முதல் முதலாக பேசுறது, அம்மா அப்பா அம்மா தாத்தான்னு சொல்லப்படுற வார்த்தைகள் வந்து இதுக்கப்புறம் வரும் பாருங்க. இதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை, இந்த வார்த்தைகளை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொடுக்கறது இப்படி இது இந்த இப்படின்னு சொல்லிட்டு தான் பெரியவர்களுடைய செயல்முறை. இது சாஸ்திரத்தில் இருக்கா சம்பிரதாயத்தில் இருக்கான்னு தெரியாது, பெரியவர்களுடைய செயல்முறை இப்படி தான் இருந்தது. இன்றைக்கும் பூவரசன் இலை கொழுக்கட்டனை நீ நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை இப்படி பண்ணும்போது இத்தனை, அப்போ பாருங்கள் இந்த பூவரசன் இலைக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குது. குழந்தை பிறந்தா குழந்தை பிறந்து பல்லு முளைக்கும் போது பண்ணு, இந்த மூலிகை மூலமாக முதல் பலகாரம் குழந்தைக்கு முதல் முதல் பலகாரம், அது சாதம் தான் அஞ்சாவது ஆறாவது மாதம் கொடுக்கணும், பல்லு முளைக்கும் போது தான் பலகாரம் கொடுக்கணும். பலகாரம்னா இனிப்பு கலந்த பலகாரம், முத முதல் குழந்தை போதும் தேன் வைக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அது வேறு. பலகாரம்னு சொல்லப்படுறது இப்படி தான் வரும் பூவரசங்களில், பல்லு முளைக்கும் போது கொடுக்கணும், அது உள்ளே சாப்பிடும்போது அது மூலிகை சத்தோடு போயிட்டு இருக்கும். சரி, அப்படின்னு இந்த இலைக்கு பெரிய விசேஷம், எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் எதுக்கு இந்த விசேஷங்கள் இருக்குது? இந்த இலை, இந்த இலையுடைய பூவையோ இந்த இலையவோ வைத்து பல காரியங்கள் செய்யலாம், அத்தனை மூலிகை அம்சம் உடையது. சரி, இப்போ இந்த கொழுக்கட்டை காதையிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டு இந்த இலைக்கு போயிடும், பரிகாரத்துக்கு போயிடும். இந்த பூவரசம் இலையவே நீங்கள் பூ மாதிரி கட்டி, இந்த வெத்தலை மாலை கட்டுவாங்க, அது மாதிரி ஆஞ்சனே இருக்குது, அது மாதிரி பூவரச இலையவே வெத்தலை மாலையாக வெத்தலை மாலை மாதிரி அதை கட்டி இஷ்ட தெய்வங்களுக்கு போட்டு வழிபாடு செய்தால் காரிய சித்தி ஆகும். இஷ்ட தெய்வம்னா உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும், முருகரை பிடிக்கும், பிள்ளையாரை பிடிக்கும், அம்பாலை பிடிக்கும்னா அவங்களுக்குலாம் போட்டிங்கன்னா காரிய சித்திகளை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த பூவரச இலைக்கு உண்டு. ஏன்னா பூக்கள், நான் கூட இதை பற்றின ஒரு விவரம் கொடுத்துருக்கேன், உலகத்தில் எண்ண முடியாது நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க, நட்சத்திரத்தை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அதை கூட எண்ணிடலாம், இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு என்ற சக்திகள் இன்றைக்கி விஞ்ஞானத்துக்கிட்ட இருக்குது, பண்ணிடுவாங்க. இன்னொரு 10 வருஷத்துலலாம் இத்தனை நட்சத்திரம் இந்தியாவுக்கு நேராக இருக்குது, அமெரிக்காவுக்கு நேராக இத்தனை நட்சத்திரங்கள் இருந்து, உலகம் பூரா இத்தனை நட்சத்திரங்களையும் புள்ளிவரமாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எண்ணவே முடியாது எது அப்படின்னா பூக்கள் மட்டும்தான். பூக்களை யாராலையும் எண்ண முடியாது, எந்த விஞ்ஞானம் வந்தாலும் எண்ண முடியாது, எந்த விஞ்ஞானத்திலும் எண்ண முடியாது, எண்ணவே முடியாததெல்லாம் பூக்கள் மட்டும்தான். அந்த பூக்களுக்கெல்லாம் அரசன்தான் பூவரசு, பூவரசன் செடி அப்படின்னு, பூக்களுக்கும் அரசச்செடின்னு பேர் அது. அதனால தான் அதுக்கு சக்திகள் அதிகம். நான் சொன்னபடி அந்த இலையை மாலையாக கட்டி இஷ்ட தெய்வத்துக்கு போட்டு வணங்கினீங்கனால் உங்களுக்கு காரிய சித்தி ஞானம் கொடுக்கும். அந்த பூவை பயன்படுத்தினால் நிறைய காரியங்கள் நடக்கும், அதெல்லாம் அடுத்தது. இந்த இலையை வச்சு நிறைய காரியம் செய்திடலாம். அதாவது செல்வ செழிப்பு யோகம், ஒருத்தருக்கு தரித்திரமாகவே இருக்குது, இவர் தரித்திரம் எவ்வளோ வருஷமும் மனம் சேரலை அப்படின்றவங்க என்ன பண்ணணுன்னா, இந்த பூவரசு இலையை எடுத்து அதை நல்லா அரைச்சி வடை மாதிரி தட்டி காய வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூலிகை இது மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா பொடி செய்து அதில் எடுத்து தினம் விபூதி மாதிரி நெத்தியில் இட்டுன்னு போனீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும். இன்னும் நிறைய பூவரசை பற்றி எவ்வளோனு சொல்லலாம், பூவரசம் இலையை வச்சு விபூதியெலாம் செஞ்சு அதெல்லாம் விஷயங்கள் நிறைய இருக்குது, இதை செய்யுங்க. எனக்கு இப்போவே வீடியோ பெருசாக போச்சு, தேவைன்னா சொல்லுங்கள், அடுத்தது இதை வந்து பின்னாடி நம்ம கண்டினியூ பண்ணி இதை பற்றின வரலாறுகள் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடந்திருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.